வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க வாழ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி அருவின்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அருவி படம் ஓரளவுக்கு நல்லா ஓன படம் தான். தமிழ் சினிமாவில் அதே மாதிரி நிறைய படங்கள் நல்லா ஓடி இருக்கு. ஆனால் அந்த அருவி படத்துடைய ப்ளஸ் என்னென்னா, அந்த படத்தில் நடித்தவங்களை பற்றியும் அந்த படத்தை எடுத்த டீமை பற்றியும் இதுக்கு முன்னாடி யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. அருவி படத்தை முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்த மக்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கேட்ட ஒரே கேள்வி, இந்த படத்துடைய டைரக்டர் யாரியா, அந்த ஆள் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்கா அப்படின்ற கேள்வி தான் கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான படமாக இருந்தது அருவி. அப்படிப்பட்ட டைரக்டருடைய ரெண்டாவது படம் தான் இந்த வாழ். அருவிக்கும் இந்த வாழ் படத்துக்கும் டோட்டலாக கான்ட்ராஸ்ட் தான். அருவி படத்துக்கும் யாழ் படத்துக்கும் சுத்தமாக எந்த சம்மந்தமும் இல்லை. அருவி படத்தில் அரசியல் சமூகம் பற்றிலாம் கீழ்கீழ்னு கிழிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அரசியல் சமூகத்தை பற்றி ஒரு டைலாக் கூட இருக்காது. அருண் பிரபு புருஷோத்தமன் ஒரு வித்தியாசமான டைரக்டர். இது ஒரு வித்தியாசமான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்காக இவர் படம் எடுக்கலன்ட்டு நல்லா தெரியுது. இது ஒரு உலகத்தரமான படம் தான். இந்த படத்தை அச்சம் என்பது மடமேடா, தேவ் இந்த மாதிரியான மொக்க படங்களோட கம்பேர் பண்ணி கலாய்க்கலாம். வாங்க நாங்களும் ட்ராவல் பண்ண போகிறோம், ஊர் ஊராக சுற்றி பார்க்கணுன்ட்டு ஒரு பைக்கு தூக்கி கிளம்புவாங்க பார்த்தீங்களா, அது கூடலாம் இந்த படத்தை கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் அது வேறு இது வேறு. சரி, இந்த படத்துடைய கதை அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹீரோ பிரகாஷ் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவர் ரொம்ப அழகான ஒரு சொந்தக்கார பொண்ணை ஒரு சாவில் பார்க்குறாரு. பார்த்தவொன்னே அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அந்த பொண்ணு இந்த பையனை வெறிக்க வெறிக்க பார்க்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 7 வயசில் ஒரு பையனே இருக்கான். அது ரொம்ப லேட்டாக தான் தெரியுது ஹீரோவுக்கு. புருஷனுடைய சைக்கிள் தொண்டை தாங்க முடியாமல் கோவத்தில் புருஷனை அடித்து சாவடிச்சுட்டு அவனை தூக்கி ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணிவிட்டு அந்த குட்டி பையனை தூக்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு பர்சனல் வேலையாக நாகர்கோவில் வரைக்கும் போனோம், கொஞ்சம் என்னை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்குறாங்க ஹீரோ கிட்ட. ஹீரோவும் பல்ல அழிச்சிட்டு காரில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அங்கே தொடங்குது இந்த படத்துடைய ஜேர்னி. இந்த படத்துடைய ஹீரோ, அந்த ஹீரோயின், அந்த குட்டி பையன், இவங்க சம்மந்தப்பட்ட காட்சிகள் மட்டும் இந்த படத்துடைய இன்டர்வல் வரைக்கும் வரும். அது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலவீனம். யாத்ரா அம்மா வர கேரக்டர் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஹீரோ எப்படி மெய் மருந்து அந்த பொண்ணை பார்க்குறாரோ, அவருக்கு அந்த பொண்ணை பார்த்தா என்ன எண்ணம் வருதோ, இந்த படம் பார்க்குற பெரும்பான்மை ஆணுக்கு என்ன அவங்க முகத்தை பார்த்தா தோணுமோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப அழகெலாம் சொல்ல முடியாது, ஆனால் எண்ணமும் ஒன்று இருக்குது. எப்படி அந்த அறிவு படத்தில் அந்த ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சோ அதே மாதிரி இவங்க மேலேயும் தோணுது. பாதியிலே அவங்க கதையை முடிச்சிட்டாரு டேரக்டர். படம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்ற கேள்வி நம்ம எல்லோரும் எழுந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த ஹீரோயின் கேரக்டர் இன்டர்வெல்லே ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போகுது. அதுக்கப்புறம் இன்டர்வெலுக்கு அப்புறம் ஒரு வெள்ளக்கார ஹீரோயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் படுத்துறது. கிளைமேக்ஸ் வரும்போது தான் அந்த படம் கொஞ்சம் எழுந்து பார்க்கும். ஏன் இந்த படம் செகண்ட் ஹாஃபில் படுத்துதுன்னா, செகண்ட் ஹாஃபில் வர அந்த தானிய கேரக்டர் சுத்தமாக நம்பகத்தன்மையே இல்லை, எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாத ஒரு கேரக்டர். அது ஃபஸ்ட் ஹாஃபில் வர அந்த யாத்ராமா கேரக்டரும் லாஜிக் இல்லாத ஒரு கேரக்டர் தான். ஆனால் அந்த கேள்விலாம் கேட்காத அளவுக்கு இந்த படத்தில் வந்த அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததால் அந்த கேரக்டரில் இருக்க மிஸ்டேக்ஸ் நம்ம மறந்து அந்த படத்தை பார்த்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃப் முடியல. என்ன தான் விஷுவல்ஸ்லாம் ஸ்டண்டிங்காக காமிச்சாலும், ஏ என்னடா பித்தலாட்டமாக இருக்குது, ரொம்ப ஓவராக இருக்குடா அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை எழுந்து இந்த படத்தில் இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு டைம் ஸ்பேஸை கொடுத்துட்றாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீட் பண்ணுதான் கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கான்செப்ட் சிலருக்கு ஒர்க் ஆகும், பலருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது ஒரு ட்ராவல் மூவி. நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள்னு சொல்லக்கூடிய படம் இது. இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. இது ஒரு நல்ல ஃபிலாசபி தான். ஃபிலாசபிலாம் கேட்குறது தான் நல்லாயிருக்கும். நாம் வாழ்க்கையில் பார்க்காத மனிதர்களா, எவ்வளவோ கெட்டனம் கொண்டவங்களாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்ற எண்ணம் இந்த படத்தை பார்த்த பிறக்கும் சிலருக்கு தோணலாம். எதையும் நினச்சி பெருசாக வருத்தப்படாத, இன்றைக்கே வாழ்ந்துக்கோ, நாளைய கதையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நாளைக்கு வந்து இந்த வெளி உலகத்தை பாரு, இந்த உலகத்தையே சந்தோஷமாக பாருங்கள், அது உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த படத்தில் வர ஃபஸ்ட் ஹாஃபோட ஹீரோயின் போர்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. குறிப்பாக ஃபஸ்ட் ஹாஃபை சின்ன பசங்களோட பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நம்மள மாதிரியான நாட்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு விதமான பதட்ட நிலை வருது. எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னே தெரியல. ஒரு பக்கம் ஹீரோயினை சைட் அடிக்கிறான் ஹீரோ, இன்னொரு பக்கம் அக்கான்னு சொல்கிறான், இன்னொரு தடவை அவங்களையும் ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறான். திடீர்னு பார்த்தா மாறி மாறி முத்தத்தை வேறு கொடுத்துக்கிறாங்க. ஐயோ, அவங்க ரெண்டு பேரோட சீன்ஸ் எல்லாம் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து தான் ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள், உங்களுக்கே புரியும் எப்படி படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு. நிச்சயமாக குழந்தைங்களோட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நெருடல் உங்களுக்கே ஏற்படும். இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பண்ணு நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த படத்தில் வர செகண்ட் ஹாஃபில் இயற்கையான ரம்மியமான சூழ்நிலையில் வாழறன்ட்டு ஒரு மலைக்கு கீழே உட்காந்துட்டு அங்கே கொட்டுற அருவியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த மாதிரி இயற்கையை மட்டுமே ரசிச்சா மட்டும் போதுமா, சோத்துக்கு என்ன பண்ணுறது? இந்த படத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன்ஸ் கூட இருக்காது. அது கூட அந்த இயற்கையான வளங்களில் கிடைக்கிற, அதாவது காட்டில் கிடைக்கிற பழங்களோ இல்லை வேட்டையாடி மிருகங்களை சுட்டு சாப்பிட்றதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பல நாடுகளை சுற்று சுற்றும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, இவங்க கையில் காசு இருக்கா இல்லையா, இவங்க கைக்கு காசு எங்கேருந்து வருது, அந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே இந்த படத்தில் இருக்காது. ஒன்று நம்ம இருக்க நாட்டோட ஒன்றி வாழணும், இல்லை ஆதிகால மனுஷன் மாதிரி காட்டோட ஒன்றி வாழ்ந்து அப்படியே போயிடணும். இந்த படத்தில் ரெண்டுமே நமக்கு வேணும்னு சொல்ல வராங்க. நம்ம ஊரில் இருக்க பீச் ஓரமாக எதுக்கு நொறுக்கி திணிகள் அதிகமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஏன் தின்பண்ட கடைகள்லாம் அதிகமாக இருக்குன்னா, தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடுறே நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் காட்டுக்குள்ளே இருக்க காட்டாரில் குதிச்சு விளையாடி தண்ணியோட தண்ணியை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்கேயும் ஒரு டீ கடை கூட இருக்காது. எவ்வளோ நேரம்டா திங்காமல் உயிரோட வாழ்வீங்கிற எண்ணம் படம் பார்க்குற நமக்கே வருது. இந்த மாதிரி தாங்க இந்த படத்தில் நம்பகத்தன்மை இல்லாத சீன்ஸ் படம் நிறைய இருக்குது. நாளை என்பதை நாளைக்கு திங்க் பண்ணிக்கலாம், இன்றைக்கி நல்லா வாழ், நாளைக்கு நாளைக்கு தான் அப்படின்ற உயர்ந்த கருத்தை சொல்லக்கூடிய படம் தான் இது. நாம் ரெகுலராக பார்க்குற ஃபார்மேட் படங்களுக்குள்ளே நிச்சயமாக இது வராது. இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காகவே தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். அதுவும் நம்ம இருக்க சமூக வாழ்க்கையில் சிக்கி எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனில் இருக்கவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஃபீல் குட் மூவியாக அதை ஃபீல் பண்ணுவாங்க. நீ எங்கே வேணால் போ, யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் வாழ்க்கையில் தோற்று கூட போ, ஆனால் வருஷத்தில் ஒரு 30 நாள் வீடு வேலை குடும்பம்னு எல்லாத்தையும் மறந்துட்டு தனியாக பயணம் செய், இயற்கையோடு ஒன்றி பயணம் செய், வாழை தானே பிறந்தீங்க, அதனால் ரிஸ்க் எடுங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்ற கருத்தை சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்த விஷயத்தில் 50-50 நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏன்னா இந்த படம் பார்க்குற பாதி பேருக்கு நாங்கள் இப்போ நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரெக்கிங் காடு மலைமேடுகள்னு எங்கேயும் சுற்றி அடிபட்டு கை கால் உடஞ்சி விலங்குகள் கடித்து தண்ணியில் விழுந்து எதுக்கு இதெல்லாம், ஐம் வெரி ஹாப்பி, எனக்கு இதெல்லாம் தேவையில்லப்பான்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தை நிறைய சுற்றணும், நிறைய பயணம் செய்யணும். பயணத்தில் ஏற்படுற அனுபவம் எப்படி இருக்கும் தெரியுமா, அதை அனுபவித்து பார்த்தவங்களாம் தெரியும். இந்த படத்துலேயும் வருஷம் ஃபுல்லாக சுற்ற சொல்லலை, வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 30 நாளைச்சு இப்படி சுற்றுங்க தான் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நடக்கிற எல்லா டென்ஷனையும் தூக்கி போட்டுட்டு ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுங்கள். சும்மா இந்த நேரமும் டயர்டாக ஃபீல் பண்ணாதீங்க, தூங்காதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிற படம் இது. இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபிக்காகவே நிச்சயமாக நேஷனல் அவார்டு கிடைக்கும். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஷெல்லி கேலிஸ்ட். இந்த படத்தில் 1930s வர மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குது. அந்த சீனை தத்ரூபமாக படமாகிறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபிலிம் கேமராவை யூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப அத்தன்டிக்காக அந்த போர்ஷன் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபியில் நிறைய மனக்கடல் எடுத்திருக்காங்க. அதனாலேயே படம் ஃபுல்லாக கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்குது. இந்த படம் எதுக்காக பேசப்படுதோ இல்லையோ, இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபிக்காகவே நிச்சயம் இந்த படத்தை பார்க்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த படம் நிறைய அவார்டுகளை குவிக்கும். இந்த படத்துடைய மியூசிக் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் வர ஒரு சில பிஜிஎம்லாம் ரிங்டோனாக கூட யூஸ் பண்ணலாம். இந்த படத்தில் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நெகட்டிவ்ஸ் இல்லை, நல்லா அப்பட்டமாக தெரிகிற மாதிரி நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா கொலை பண்ணிவிட்டு அதே ஃபோன் நம்பரோட சுற்றிட்டுருக்காங்க இந்த படத்துடைய ஹீரோயின். போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினச்சி அவங்கள ஈஸியாக ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம். ஆனால் அந்த லாஜிக் பற்றிலாம் அவங்க கவலைப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட் பாஸ்போர்ட் வச்சு உலக நாடுகள் ஃபுல்லாக சுற்றுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஏமாற்றி ஃப்ளைட் ஏறி ஒரு வேலைக்கு தான் போய் பார்த்துருப்போம். முத முறையாக ஊர் சுற்றுறதுக்காக இத்தனை ஃப்ராடுகள் பண்ண படம் இதுவாக தான் இருக்கும். ரொம்ப டீப்பாக யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் தேவையில்லாத அணி தான். அதுவும் ஹீரோவோட எக்ஸ்லவராக ஒருத்தரம் காட்டுவாங்க. அந்த பொண்ணு ஹீரோ பேசுகிறது எதுவுமே காதில் வாங்கிக்காது, அது மாட்டு பேசி தள்ளும். ஒரு சைக்கோ மாதிரி ஏதோ ஒரு பர்சனல் கேரக்டர் நல்லா இன்ஸ்பயர் ஆகி அந்த கேரக்டர் உருவாக்கியிருக்காரு டேரக்டர். அது நல்லா தெரியுது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்குறானா, இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதுக்காக மட்டுமே இந்த படத்துக்கு ஒரு 20 மார்க் கம்மி பண்ணலாம். மற்றபடி அனைவரும் நிச்சயம் பார்க்கக்கூடிய படமே இது. அறிவி படம் பார்த்து பிடிச்சவங்களுக்கு அந்த படம் மாதிரி த்ரில்லிங்காக இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் வாழ் படமும் நிச்சயம் உங்களை சிந்திக்க வைக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற காசுக்கு 80% ஒர்த்து தான். பொதுவாக ட்ராவல் ஃபிலிம் நம்ம ஊருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஊர்லலாம் ட்ராவல் கல்ச்சர் அதிகமாக இல்லை, ஃபாரினர்ஸ் வேணால் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நாம் சொந்த கிராமத்துக்கு கூழ் ஊற்றுறதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஊருக்கு போகிறோம். இன்னும் இந்த மாதிரி ட்ராவல் கலாச்சாரம்லாம் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 10-15 வருஷமாச்சு ஆகும். நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். அதனால் லைஃப்பில் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் நிச்சயம் பிடிக்கும். அடுத்த படத்தில் சந்திப்போம். கழுதை கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா?